கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தி எபேசியர் 1:4 எபேசியர் 1:4. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளம். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளம். கடல் எண்ணம் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கா பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் எண்ணம் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கா பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் அல்லவோ கடவாத எல் கையை என் வாழ்வில் ஆறும். கடலினை கண்டித்த கர்த்தர் அல்லவோ கடவாத எல் கையை என் வாழ்வில் ஆறும். என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை உன் செல்ல அருளம். பிளவோட மலையை புகலிடம் நீரை உயிர் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவோட மலையை புகலிடம் நீரை உயிர் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். ஆரீரின் காரீருள் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். பாரீரின் காரீருள் கஷ்டங்கள் அணுக்காமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளம். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோ இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோ இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படையில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படையில் நங்கூரம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தரி பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ராணி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சரி வாசிப்போம் எபேசியர் 1:4. தமக்கு முன்பாகனா இது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. அப்ப இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா அங்க ரெண்டு பாயிண்ட் இருக்கு. என்னதெல்லாம் அன்பில் பரிசுத்தம், பரிசுத்தமான அன்பு ஒண்ணு. ரெண்டாவது குற்றம் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். சரியா? இப்போ நான் ஒரு இப்போ அட்டை உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். அட்டை தெரியுதா உங்களுக்கு? ராஜி உங்களுக்கு அந்த ஃபோனில் தெரியுதா? ஃபோன் போட்டு பாருங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இன்னும் ஒரு அட்டை வச்சுருக்கேன். அட்டையில் இங்கே ரெண்டு கோடு போட்டு, ரெண்டு கோடு இருக்க, ரெண்டு கோடு தெரியுதா உங்களுக்கு? இதில் மூணு ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். முதல் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கேன்னா அனாதி அல்லது ஆதி இருக்கா? தேவர் கோடு போட்டு முதல் என்னது ஆதி அனாதி, ரெண்டாவது உலகம், ரெண்டாவது உலகம், மூணாவது இங்கே நித்தியம். நித்தியம் இருக்கா? இந்த நித்தியத்தில் ரெண்டு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். நித்தியாக தெரியல இல்லைவா? பார்த்து தெரியல. இங்கே நித்தியத்தில் என்ன கொடுத்துருக்கேன்? நித்திய ஜீவன், நித்திய நரகம், ரெண்டுமே நித்தியம் தான். இந்த லாஸ்ட்டில் ரெண்டே ரெண்டு போர்ஷன், ஒன்று என்னது நித்திய ஜீவன், இன்னொன்று நித்திய நரகம். சரி ரைட். இந்த ஹெட்டிங்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் செக்ஷன். என்ன பார்க்கணும் சொல்லுங்க? ஆதி அல்லது அனாதி, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன். நம்முடைய தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டுங்க. தமக்கு முன்பாக, இந்த தமக்கு முன்பாகங்கிறது நித்தியத்தில் நம்ம போய் சேர்றது என்னது தமக்கு முன்பாக.
இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே உலக உண்டாகிறதுக்கு முன்னாடி நம்மள என்ன செஞ்சாரு தெரிந்து கொண்டார். சரி ரைட், இதுதான் இன்னைக்கு செய்தி. இன்னைக்கு நம்ம முதல் ஹெட்டிங் ஆதி அல்லது அனாதிங்கிறது என்னன்னு பார்க்கணும். ஆதி அல்லது அனாதிங்கிறது தேவனுடைய ஒரு நாமம். அனாதிங்கிறது அவருடைய நாமம். முதல் ஒரு வசனத்தை எடுத்தோம், சங்கீதம் 90வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 90:2 பர்வதங்கள் இப்ப தோன்று முன்னா இப்ப பர்வதம் இருந்துச்சா இல்லையா? இல்லை முன்னும் இதுவும் பிஃபோர் கிரியேஷன். பிஃபோர் கிரியேஷன்னா அப்ப இது என்ன கிடையாது? பூமி கிடையாது, வானம் கிடையாது, ஆண்டவர் மாத்திரம் இருந்தாரு. ஆனா அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. பாசிங்க, நீரே அனாதி. அனாதிங்கிற ஒரு நாமம் அவருக்கு எப்ப கொடுக்கப்படுது? உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவருக்குள்ள நாமம். சரி, அந்த அனாதியாக நாமத்தோடு ஆண்டோட ஒரு வல்லமை அப்படின்னு நாம காட்டுறோம். உபாகமம் 34:27 அநாதி தேவனே, அநாதி தேவன் உலகம் உண்டாக்கு முன்னாடி இருக்கிறோம். நமக்கு எப்படி இருக்காரா? அடைக்கலமா? அடைக்கலம் என்னது? பாதுகாப்பு. வாசி இல்ல, அந்த புயத்து பேர் நித்திய புயல். என்னதுமா நித்திய புயல் நானது? அழியாது. இப்ப நமக்கு கை இருக்கா? அன்னைக்குள்ள கை இன்னைக்கு இருக்கா? அன்னைக்குள்ள பவர் கிடையாது. கிராஜுவல் அனுச்சியும் குறையும். நான் அந்த வர பேச்செல்லாம் பாதி நேரம் கை வலிக்கிறது வரும். ஒரு சில கை வீக் ஆகிடும். ஒரு சிலருக்கு கை நடுமா பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பார்க்கின்சோனிசம். அப்படி ஒரு நோய் இருக்கும். ஏதாவது கொடுத்தா அந்த நேரம் வாங்கிக்கணும். மற்ற நேரம் ஆடிட்டே இருக்கும். இந்த மாதிரி கை ஆடும் போது சர்ஜரி பண்ண முடியுமா? முடியாது. கத்தி வச்சா கத்தி அரிசியும் ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கை அந்த மாதிரி கிடையாது. அது நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ரைட், இது தேவனுடைய கரங்களை குறித்து நம்ம பார்க்கணும். இந்த அனாதிக்குள்ள அடுத்து என்ன ஒரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனம். பூர்வ காதமுல அனாதி சிநேகிதம்னு அனாதி சிநேகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப எப்பவுமே ஒரு அன்பு எப்ப ஆரம்பிக்கும்னா புதுசா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அன்பு எவ்வளோ இருந்துச்சு? ஃபோட்டோ எடுப்பீங்களா? எத்தனை எடுப்பீங்க? எடுத்து மனைவியை ரசித்து பார்ப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு? குறைச்சி. ஆனால் ஆண்டோடைய அன்பு அப்படி கிடையாது. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்த அன்பு அது. அதனால தான் அநாதி சிநேகித்தால் உண்டை. அப்புறம் அப்ப இந்த அன்பு குறையிற அன்பு கிடையாது. குறையிற அன்பு நான் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி, காரணங்கிறது இரக்கம்ங்கிறது ஒரு ரைட்டான ஆன்சர் தான். அதுக்கு எனக்கு யார் பதில் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலன் பால் இந்த டிவியெல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்தாரு. இந்த காரணியத்திற்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதுக்கு பேர் திக் கிரேசம். கிருபையிலேயே திக்னஸ் கூர்மை தான். இப்போ நல்லா குளிருது. ஒரு பெட்ஷீட் வச்சு கொத்தணும். அந்த பெட்ஷீட் எப்படி இருக்கணும்? திக்காக இருக்கும். குளிருக்கு முரடாகும். இந்த மாதிரி ஆண்டவர் வந்து திக்கு எஸ் அதை வச்சு நம்மளை மூடுறாரு. அது அவருடைய விளக்கம். சரியா? அப்போ சிநேகத்தை உன்னை சிநேகித்தேன். அப்போ இந்த சிநேகத்தை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறா. எதிர்பார்க்குறா இல்லையா? எதிர்பார்க்குறா. வெளிப்படுத்த 2வது அதிகாரம் 4வது. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் உண்மையில எனக்கு. அப்ப ஆதியில உள்ள அன்பு நமக்கு குறையுது. யார் மேல? ஆண்டவர். ஆனா அவருக்கு அந்த அன்பு என்ன பெற்றியம்மா? 2:20 வெளிப்படுத்து. அப்ப அவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? குறையாத அன்பு. இப்ப நம்மள உலக தோற்றப்படி அவருடைய நாமம் அனாதி தேவன். அந்த அனாதி தேவனுக்கு ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்புனால நம்மளை நினைச்சாரு இழுக்கிறாரு.
நம்மகிட்ட எதிர்பார்க்கணும். அந்த அன்பு இருக்கா இல்லையா? அந்த அன்பு குறையும் போது நீங்கள் பின்மாற்றத்துக்கு போகணும். ஆனால் அந்த அன்பு ஒவ்வொரு தடவையும் வளர்ந்துக்கிட்டே வரும்போது எல்லாமே புதுசாக இருக்கும். இப்போ என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை விட்டு கொஞ்சமாக தூரமாக போக ஆரம்பிக்கிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதங்களும் போதும். நான் மல்லாங்கனர்லேருந்து ஒருத்தர் என்னை பார்க்கணும். இப்போ அவர் வர்றதில்லை. அவர் ஒரு பெந்தகோஸ்த் சபைக்கு போகிறோம். அவர் என்ன வேலை செய்வார்னா எலக்ட்ரிக் ஷாப் வச்சுருப்பார், டிவி வச்சுருப்பார். அப்போல்லாம் இந்த விசிஆர்னால் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. விசிஆர் இந்த டிவிடி பிளேயர்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். இப்போ அதெல்லாம் காணும். இப்போ அதெல்லாம் இருக்கா? எங்கே போச்சுன்னே தெரியல, எல்லாம் ஃபோனுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஸோ அவர்கிட்ட சொல்லுவார், சார் அந்த வருவோம் அந்த விசிஆர் பிளேயரை தூக்கிட்டு வருவாங்க, அது நான் பார்த்தோமே தெரியும் எங்கே ஃபால்ட் இருக்குன்னு தெரியும். அது என்ன 15 நாள் ஆகும் சரி பண்ணுறதுக்கிட்ட தூக்கி ஒரு ஓரமாக போட்டு வச்சுருவேன். ரெண்டு தடவை மூட அலைய வருவேன். அப்புறம் சரி நாளைக்கு வருவான்ட்டு உட்காந்து எனக்கு 10 நிமிஷம் தான் வேலை இருந்தேன் காட்டிக்கிட்டேன். உடனே செஞ்சு கொடுத்தா என்ன கிடையாது? ஆமாம், நான் அதுக்கு தெரியும் கட்ட கட்டக்கெல்லாம் போட்டுவேன் சரி ஒன்றும் காமிச்சிட்டு வந்தேன். ஆனால் நான் ஆண்டவர் விட்டு தூரமாக போவேன். நீங்கள் ஃபுட்பால் மாதிரி அடிப்பார். எப்படி அடிப்பாரா? அப்புறம் திரும்ப ஏசப்பாட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர் துதிச்சுட்டு வசனத்தை வாசித்து உங்களை யார் வழி நடத்துகிறாரோ அவங்களோட கூட போய் நேரம் வசனத்தை தியானித்து அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன்னா ஆசீர்வாதம் செய்யும். அதான் ஆதியில் கொண்ட அன்பை ஆண்டவர் உங்களுக்குள்ள எதிர்பார்க்கிறார். சரி, இந்த அநாதி தேவனை குறித்து ரோமர் 16:25 ஆதி கால முதல் அடக்கமாக இருந்தது இப்பொழுது அநாதி தேவன் கட்டளை கொடுக்கிறார். முத உங்களை இழுக்கும்போது எப்படி இழுக்கிறாரு? அன்புலான இழுக்கிறார். எப்படி இழுக்கிறாரு? அன்புள்ள இழுத்துக்கிட்டு ஒரு கட்டளை கொடுக்குறார். இந்த கட்டளைங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு. என்னது? இப்ப இந்த மெசேஜ் முடியும் போது இந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் செய்ய சொல்லியிருக்கேன். யார் செய்வா? மரியாதை. எனக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது, இப்படி இருக்கணும்னு. நீங்கள் அதை உங்களுக்கு வந்து அது புதுசாக இருக்கு. ஆனால் எனக்கு பாலிசி, எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அது கரெக்டாக செஞ்சால் அது அப்படி வரும். அப்போ எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இது வந்து ஃபுட் சாப்பாடு. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. இப்போ நம்மளை அந்த எதிர்பார்ப்பு எதுக்காக வைத்திருக்கிறான்னா நம்ம இப்போ உலகத்தில் வச்சுருக்கிறார். அதாவது இந்த செகண்ட் செக்ஷனில் நம்மளை வச்சுருக்காரு. இது என்னது? ஆதி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? உலகத்தில். இந்த உலகத்தில் அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல இது என்ன இடம்? நித்தியத்தில் நம்ம வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? சரி, அதுக்காக தான் அநாதி தேவனுடைய கட்டளை வெளியிடும். சகல ஜாதிகளும் விசுவாசத்தில் கீழ்படும். சரி, இப்போ தேவனுடைய நோக்கம் தான். இப்போ அவருடைய நாமத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாமத்துக்கு பேர் என்ன? அநாதி. சரி, அந்த அநாதி நாமத்துக்கு அப்புறம் அவர் என்ன நாமம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். யாத்ராகமம் 6:2. யாத்ராகமம் 6:2. நான் யெகோவா. அப்போ புதிய ஒரு நாமத்தை வெளிப்படுத்துற. இந்த நாமத்தை எதற்காக அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 5:21. யாத்ராகமம் 5:21. என்ன பிரச்சனை? நம்மளுக்கு முதல் சொல்லி அப்பதான் புரியும். இவங்க அடிமத்தன வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? செங்கலா இருக்கணும், சுடணும், ரெஸ்ட் கிடையாது, 3 நாள் வேலை பார்க்கணும், சேர்த்து போயிடணும். அடுத்த தலைமுறை இதை செஞ்சுட்டே இருக்கும். இப்படியே நடந்துச்சுருந்துச்சு. இப்போ மோசே வந்து இவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 5:1 சொல்கிறார். விளக்கம் சொல்லிடுறேன். என்ன வசனம்? இப்போ இப்போ மோசையை வந்து கேட்டவுடனே பார்வன்றது அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க வேலையை டபுள் ஆக்கிடுறாரு. இவ்வளோ நாளும் செங்கல் சொல்கிறதுக்கு வக்கல் கொடுத்தாங்க. வக்கல்லாம் கிடையாது. நீயா என்ன செய்ய போய்? உனக்கு நிறையா டைம் இருக்குது, அதனால தான் நீ இந்த தயாராக பண்ணுறீங்க. அதனால் வேலை என்ன செய்யிட்டான். இப்போ மோசை ரொம்ப சேடாக உட்காந்துருக்காரு. என்னையா ஆண்டவர் ஆண்டவர் சொன்னது உண்மையா இல்லையா? உண்மைதான். ஆனால் இப்போ வேலை நடக்க மாட்டேன்.
இப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவரே என்ன பிரச்சனை, உங்கள் பவர் குறைஞ்சிருச்சா, இப்போ பேட்டரி சார்ஜ் இறங்குமா இல்லையா, இறங்கணுன்னா என்ன வேணும், சார்ஜ் போடணும் இல்லைன்னா சுவிச் ஆஃப் ஆகிடும். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவரே உங்கள் பவர் கம்மியாகிடுச்சு. அதான் அதைத்தான் இப்போ 26 வசனம் பாருங்கள், வாசனை கெடுத்தனா இவங்களுக்கு என்ன வாசனை இருந்துச்சு, அடிமை, அடிமைக்கு என்ன வாசனை, அழுக்க வாசனை இருக்கும். ஆனால் இவங்க பெரிய பந்தாவை பேசுகிறாங்க, ஆ வாசனை எங்களை கொல்லும்படி இப்ப மோசே சேட ஆண்டோட சமூகத்துக்கு வர்றாரு. 22 வசனத்துல பாருங்க, திரும்ப போய் தீங்கு புரிந்த அவங்களுக்கு சும்மா இருந்தாங்க, நான் போய் சொல்ல போய் அவங்க பிரச்சனை வந்தாங்க, என்ன பிரச்சனை ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு. 20 நாமத்தை கொண்டு அப்ப நாமத்தை தான் அவர் தொடுறாரு. நாமத்துக்கு ஒரு வல்லமை இருக்கா இல்லையா, வல்லமை இருக்கு. இப்ப அம்மா ஜெயலலிதா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்க என்ன சொல்லுங்க, இப்பொழுது காண்பாய் அந்த நிச்சயமான கை. இப்ப என்னதாச்சு, வளர்த்த கை, வளர்த்த கை. இனி ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார், தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். துரத்தி விடுவான். இவங்க அங்க போகணும்னு கேக்குறாங்க, ஆனா அவன் என்ன செய்வாரான், அனுப்புறதுக்கு துரத்துறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, அனுப்புறது கோயிலு இருக்காது ஓடிய பெரிய கஷ்டம் எங்களுக்கு, சரியா. அப்படின்னு சொல்லிட்டு தான் மோசே நோக்கி நான் சர்வ யோகோவா தேவன்கிறார், சரியா. இந்த யோகோவா தேவன்கிறத என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பின்னாடி ஒரு அட்டாச்மெண்ட் வருது, என்ன செய்யுது, சரி. முத இதுக்கு முன்னாடி ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். இதற்கு முன்னாடி நாமத்தை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா ஆதியாகமம் 17:1 அதியாகமும் 17 சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்ப முதல்ல உங்களுக்கு அனாதி தேவன் ஒரு நாமத்தை காமிச்சேன். அதுக்கு பிறகு தன்னை எப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ வல்லவ தேவன். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன்கிறதுக்கு எப்படிய வார்த்தை என்னன்னா, என்ன அர்த்தம்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எங்கள் அப்பா காலத்தில் டாக்டர்னானா எல்லா நோயும் வைத்தியம் பார்ப்பாங்க. ஒரு டெலிவரி பார்த்துக்குவாரு, ஒரு மாட்டுக்கு சிசரிங் பண்ண வேண்டியது இருக்கு. அது அப்போ இந்த வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் இவ்வளோ கிடையாது. இவர் கார் எடுத்துகிட்டு போவார், கொலாரப்பா கொடுப்பார், யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணி மாட்டை எடுத்துகிட்டு தையல் போட்டு வந்துடுவார். அந்தளவு ஆமாம் பண்ணி எங்கள் அப்பா பண்ணி புரியுது அவங்களுக்கு. அது ஒரு காலத்தில் பல்லு பிடிக்குவார், பல்லு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு. காது மூக்கு தொண்டையா அண்ணன்ட்டப்போ, நெஞ்சு வழியா தம்பிட்டப்போ, கால் வழியா செஞ்சு டாக்டர்ட்டப்போ, இப்படி எல்லாம் செஞ்சிச்சு. அப்போ டாக்டருடைய வல்லமை கூடுதா குறையுதா, குறையுது. இது எல்லாம் செஞ்சாரு எங்கள் அப்பா. இப்போ நீங்கள் பல்லில் பல்லு பிடிக்கணும்னு சொன்னால் எங்கே போனோம், இந்த மண்டியாவை காணும். ஒரு நாள் மல்லியாவுக்கு பயங்கரமாக வலி வந்துச்சு பல்லு. அவளுக்கு எவ்வளோ பழி வந்துச்சுனா, சார்
கொடுங்கடா நைட்ல நான் செத்து போறேன் நினைச்சேன் அப்படின்னா நினைக்கணுமா? அப்பா நம்ம ரஞ்சிதாக்கா லீவ், நம்ம ரஞ்சிதா இல்லையம்மா. சார் நீங்க விடுங்க, உங்களுக்கு தெரியாதான்றம்மா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சார் பிடுங்குங்க சார் அப்படின்னா அவர் டேபிள்ல வச்சு லோக்கலை நானே ஊசி போட்டு பிடிங்கிட்டேன். எனக்கு பிடுங்க தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ வல்லமை குறைஞ்சிருச்சு வேணும்னா அந்த வல்லமை புரிஞ்சு அவங்களுக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து சர்வ வல்லமைனா அவருக்கு எல்லாம் என்ன வல்லமை இருக்கு, எல்லா வல்லமை இருக்கு. அதுதான் சர்வ வல்லமை உள்ள தேவன்கள் தான். இதுக்கு இங்கிலீஷில் ஒரு அர்த்தத்தை வச்சுருக்கேன், ஸ்ட்ராங் நரிஷ, STROUGH, என்ஜி ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் என்னது? பவர். நரிஷ, NOURISHER. நரிஷர்னா என்னது? போஷனை கொடுக்குற, அது ஒரு போஷ் போஷிக்கிறார். வல்லமையில் அனுசாரு போஷிக்கிறார். அது ஒரு அர்த்தம். அடுத்து இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஸ்ட்ரென்த் கிவர். ஸ்ட்ரென்த், STREGTH, ஸ்ட்ரென்த் கிவன். அதாவது ஒரு வல்லமையை கொடுக்குறாரு. அந்த வல்லமை என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆஸ்பத்திரி HR அப்படின்னு ஒரு அம்மா இருக்கா, இருக்கா? அது என்ன வேலை செய்யும்? வேலையே செய்யாது. லீலாட்ட கேட்டால் லீலா இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லணும். என்ன செய்யும் சார்? இந்த லீலா அன்னைக்கு இந்த ஒரே சோகமாக சொல்லுது, சார் எல்லாமே நானே போட விட்டேன் சார். அன்றைக்கு நீ கேள் சொல்றா சார், என்னை நான் தான் எல்லா ஊசியும் போட வேண்டியிருக்கு. ஆனால் இந்த வேலையை விட்டு தூக்கி சோகம் மறந்தெல்லாம் மறந்துடும். எதை மறந்துடும்? இப்போ வேலை கிடைச்சிருச்சுங்கிற ஒரு சந்தோஷமெல்லாம் போய் நான் ரொம்ப வேலை செய்ய வேண்டியிருக்கு. நான் கேட்டேன், கை காலில் நல்லா இருக்கா அவனுக்கு? மம்பட்டி ஊசி அஞ்சு இதுக்கு போகிற உனக்கு ஊசி போட தெரியுமா தெரியாதா? அது எவ்வளோ கஷ்டமான வேலையா லேசான வேலையா? அதே உனக்கு கறி வலிக்குது, புரியுதா? ஆனால் அதை சோகமாக சொல்கிறேன். என்கிட்ட என்ன சொல்கிறா? எல்லாமே யார் தான் பார்க்க வேண்டியிருக்கேன். இதுக்குன்னா இந்த ஸ்ட்ரென்த் கீவர்ட்டை அவர் கேட்க மாட்டேங்கிறான். அவர் என்ன கொடுப்பாரு? ஸ்ட்ரென்த். அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஊசி போடுறதுக்கு எனக்கு ஒரு வலன் தாங்க, பொறுமை தாங்க. நான் முடிஞ்சதுக்கு 3 மணி ஆயிடுச்சேன், 3:00 ஆயிடுச்சேன் வேலையை பொறுத்து. சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா? ஆனால் ஒரே சோகமா சொல்லுது லீலா. சரி, அது இருக்கட்டும். லீலா கதையை ஆரம்பிச்சேன்னா டைரக்ட் எங்கேயோ மாறி. சரி, இப்போ ஆண்டவர் வந்து ஸ்ட்ரென்த் கிவர் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ திரும்ப நம்ம யகோவாங்கிற வசனத்துக்குள்ள வரப்போகிறோம். யாத்ராகமம் 3:2 மேலும் தேவன் மோசையை நோக்கிதான் யகோவா. இந்த யகோவால என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பின்னாடி ஒரு கனெக்ஷன் வருது. யாத்ராகமம் 17:15. கட்டி நிசி, பார்த்தீங்களா? இந்த எகோவாங்கிற ஒரு நாமம் இந்த ஒரு நிசிங்கிற ஒரு நாமம் ஃபிட் ஆகுது. என்ன ஃபிட் ஆகுது? இப்போ இது உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இதுக்காண்டி நீங்கள் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு MBBS முடித்ததுக்கு அப்புறம் தான் என்ன படிக்கணும்? ஆர்த்தம். இப்போ நான் MBBS படிக்காமல் என்ன படிக்க முடியாது? ஆர்த்தம் படிக்க முடியாது. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து, சார் எனக்கு MBBS எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு ஆர்த்தம் சீட்டு மட்டும் வாங்கி கொடுங்க. என்ன சீட்டு? நான் போய் என்ன செய்கிறேன்? பிளேட்டை போட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே பண்ண முடியுமா? முடியாது. அப்போ MBBSக்கு அப்புறம் வருது என்னது? MS. அப்படி ஒன்று ஒன்றா அட்டாச்மெண்ட் போயிட்டே இருக்கும். அது மாதிரி எகோவாங்கிற ஒரு தேவனுடைய நாமத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது? நிசி, ரூபா, ரஃபா. இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கட்டா? ஹோம்ஒர்க் பண்ண வேண்டாம், செய்வீங்களா? செய்யுங்க. ஃபாதர் பர்க்மான்ஸ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அதில் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதில் ஒவ்வொரு நாமும் எகோவா நிசி, எகோவா ரூஃபா, எல்லாமே நானே சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஃபாதர் என்ன பண்ணுறாருனா, அந்த புஸ்தகத்தில் அந்த வசனம் எங்கே இருக்கு நான் சைடில் எழுதியிருப்பேன் உட்காந்து கண்டுபிடிக்கும். ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட்டெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். நான் என்ன சொல்லி முடிச்சேன் உங்களுக்கு? அனாதி, அப்புறம் சர்வ வல்லவர். இப்போ சர்வ வல்லவருங்கிற நாமத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குற என்ன நாமம் அது? யகோவா. இந்த யகோவாங்கிறது ஒரு நாமம்,
அதற்கு பின்னாடி வரப்போகிறது அடிஷ்னல் கிரோத். சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த நாமத்தை குறித்து சொல்லிட்டேன். இப்போ உலக தோற்றத்துக்கு முன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் முன் குறிக்கப்பட்டவர். உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன் குறிக்கப்பட்டவர். எடுத்துக்கொள்ளுங்க, ஒன்று பேர் முதலாவது அதிகாரம் 20 ஒன்று பேர் 1:20 பக்கம் 3:18 உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவர்கள். குறிக்கிறது என்னதுமா சார், நான் உங்களுக்கு புரியுதாப்பில் சொல்கிறேன். இப்போ கிளாஸில் நிறைய பசங்க இருப்பாங்க, அதில் அந்த டீச்சருக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு பையனை பிடிக்கும். ஏன் அவனை பிடிக்கும், நல்லா படிப்பான், மார்க் வாங்குவான், வாத்தியாரை சொல்லிக் கொடுக்கறது அப்படியே புரிஞ்சுக்குவான். அப்போ அவருக்கு அவனை பார்க்கும்போது எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது முன் பிடிக்கிறது கிடையாது, பார்த்த பிறகு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி தெரியுமா, ஸ்கூலில் கிளாஸ் சேரும்போது அவனுக்கு தெரியாது, ஆனால் கிளாஸ் நடக்க நடக்க அது பிடிக்கும் வித்தியாசம். அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்யப்பட்டார்னா, அவர் முன் உலக தோற்றத்துக்கு முன்பே முன் குறிக்கப்பட்டவராக இருந்து கடைசி காலங்களை வெளிப்படுகிறார். இப்போ அது வெளிப்படுகிறது உலக தோற்றத்துக்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா 19 வசனத்தை வாசிங்க, குற்றம் இல்லாத அவங்க வெளியேறப்பட்ட ரத்தம் ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்துதல் 13:8 வெளிப்படுத்துதல் 13:8 முதல் நமக்கு எல்லாம் எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவருக்கு எப்ப தெரியும்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவருக்கு எல்லாமே என்ன செய்யும் தெரியும். இப்போ இந்த லீலா, பவானி இவங்கெல்லாம் என்னை எப்போ பார்த்துருக்காங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட முன்னாடி பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் பின்னாடி. ஆனால் உங்களுக்கு அது பழைய கேரக்டர் தெரியாது. பழைய கேரக்டர் யாருக்கு நல்லா தெரியும், இப்போ அவங்களுக்கு அந்த காலத்தில். எப்போ நான் பாவத்தில் இருக்கும்போது நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்கிறீங்க, லீலா பவானி இப்போ சித்தி டாக்டர் ஆண்டவர் தொடப்போகிறார், போதகாரா மாற்ற போகிறார், நீ அதுக்கப்புறம் வந்து நீ ஜோ பண்ண வருவ அப்படின்னு சொன்னா, அதுக்கு பெரிய டாக்டராக சொல்லுங்க, அது நல்ல மனுஷன். அந்த அளவுக்கு ஒருவேளை என்ன செய்யலாம், ஆனால் இவரெல்லாம் சான்ஸே கிடையாது. ஆனால் ஆண்டருடைய வல்லமை என்னன்னு இப்போ உங்களுக்கு காட்டப்போம். அப்போ சொல்லுங்க, 15 அதிகாரம் 18 15:18 ஆதியாகும். உலக தோற்றம் முதல் தேவன் தமது கிரியைகளெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க இருக்கா. பக்கம் 184 பக்கம் 184 அவருக்கு எப்போ தெரியுமா, முதல்ல அவருக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் உலக தோற்றம் முறை எல்லாம் அவர் தெரிந்து வச்சிருக்கிறார். தெரிந்து வைத்து நம்மளை என்ன செய்கிறார், பிரித்தெடுக்கிறார். சரி, இப்போ நம்ம ஆண்டவர் எப்படி பிரித்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசனை உங்களுக்கு காட்டுறேன். 2 தீமேட்டையும் 19:9 பக்கம் 291 பக்கம் 291 2 தீமேத்தையும் 19 போதும். கிரியின்படி ரசிக்கிறதுனா என்ன சொல்லுங்க பாப்பா. இப்போ கிரியின்படி ரசிக்கிறதுனா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு சாமியை போய் பார்க்கறதுன்னா நடந்து பாத யாத்திரையா போகணும். வேகன் நடந்து போறீங்க பார்த்து இல்லையா, ஏன் நடந்து போறீங்க, அந்த கடவுள் நடந்து போனால் உனக்கு ஸ்பெஷலாக ரெஸ்பெக்ட் பண்ணும். என் மகன் நடந்து வந்திருக்கான் எனக்காண்டி. அவர் தெரியுமா நீங்கள் வந்தது, நீங்கள் நினைக்கிறது தெரியும், புரியுதா. ஆனால் அதெல்லாம் கிரியினால் தான் அவங்க பண்ணணும், அந்த கிரியில் செய்யணும். இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் ஒத்துக்கிறாங்களா, ஒத்துக்கிறோம். ஆனால் இங்கே கிரியின்படி ஆண்டு வச்சுக்காது, கரெக்டாக உட்காந்துருக்கீங்க. ரட்சியாமல் ஆதி காலம் முதல் இருக்கா, ஆதி காலம் முதல் இருக்கா, கிறிஸ்துக்குள் நம்ம அழைக்கப்பட்ட கிருபை ரட்சித்து பரிசுத்தளத்தினால அழைத்தான். இப்போ நாங்கள் உங்களை எத்தனை பேர் நாங்கள் வர சொன்னேன், யாரையும் சொன்னேன், ஏன் வரலன்னு கேட்பேன்னா கேட்கணும். ஏன்னா முன் குறிக்காமல் இங்கே வர முடியாது. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி எல்லோரும் வாங்கினா எத்தனை பேர் வருவாங்க, நிறைஞ்சு. அதுவும் நான்வெஜ்
ஸ்பெஷல் சாப்பாடுன்னா வெளியே உட்காந்து. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இது அவர் அழைக்கணும். யார் அழைக்கணும்? பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார், அழைச்சிட்டாரு. அது எப்பனா உலக தோற்றத்துக்கு முன்னாடி. சரி, தீத்து முதலாவது அதிகாரம் 3வது வசனம், தீத்து பக்கம் 294, தீத்து 1:3. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா பொய் உரையாத தேவன். அப்போ அவர் அவர் என்ன சொல்ல மாட்டாரு? பொய் சொல்ல மாட்டார். அவசியம் கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது? இப்போ ஒரு சில நேரம் நான் வந்து பேஷண்ட்டுக்கு நான் கவனிச்சு போவேன். அவனுக்கு ஒரு கேன்சர், நல்லா நல்லா போனவன், 10 நாள் சுத்திக்கிறோம். அந்த ஆள் கேட்பாரு, சார் எனக்கு உயிருக்கு ஆபத்து இல்லையே சார், நான் என்ன சொல்லணும்? 10 நாளையில் கெட்ட போகிறாங்க அவனுக்கு, பாட சொல்லணும். நான் என்ன சொல்லணும்? ஒன்றும் செய்யாதையா, அவனுக்கு யார் அசைக்கவே முடியாது. அப்புறம் வெளியே வந்து ஜோதாக்காரன் இருக்குது, 10 நாளாக காலி வரும் ஒழுக்காக பார்த்துக்கணும் சொல்லி. சரி, ஆனால் நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல். அப்போ ஆதி காலம் முதல் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம்னா நம்மளை இங்கே கொண்டு வரேங்கிறார். எங்கே? இங்கே அனாதிங்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் எங்கே கொண்டு வரேங்கிறார்? நித்தியத்தை கொண்டு வரீங்களா? புரியுதா? ஆ, சரி. இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பல காரியங்கள் செய்யும், எத்தனையோ காரியங்கள் செய்யும். அதில் நமக்கு இன்றைக்கி என்ன செய்கிறார்? ஒரு ஸ்பெஷல் காரியத்தை உங்களுக்காக. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது, 2 தீமோத்தேயு 4:18 பக்கம் 294. எல்லா தீமைக்கும் போதுங்க. எல்லா தீமைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு சாத்தானுக்கும் பயங்கர அஃப்ரெண்ட்ஸ். யார் யாரும் ஜாலியாக இருப்பேன், அவனும் ஜாலியாக இருப்பான். என்றைக்கு நான் பைபிளை தூக்குனேனோ எனக்கு அவனுக்கு என்ன வந்துச்சு? பிரச்சனை வந்துச்சு. எப்படிடா நீ காலி கொள்ளான்னு தெரிஞ்சுவான், வகை தேடி சுற்றி தெரியும். ஆனால் எனக்கு நான் ஒரு ரொட்டீன் டைம் வச்சுருக்கேன். 10 மணிக்கு தான், 10 மணிக்கு காலைல 5 மணிக்கு வாக்கிங் போகணும், 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும், கரெக்டாக 7:30 குளிக்க போயிடணும், 7:30 எங்கே உட்காந்துடணும், பண்ணணும் மெசேஜ், அப்புறம் யூடியூப்பில் போடணும். இது யார் வேலை? இது எல்லோரும் செய்ய முடியுமா? எனக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குதுனால ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நீ ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். அதனால தான் இவருங்க பொய்யுடையாத தேவன் ஆதிக்காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாழ்ந்தது, அதை குறித்து நம்பிக்கை, தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. இப்போ நம்ம அந்த உட்காந்து படிக்கிறது ஒவ்வொன்றும் எதற்கானா ஆண்டவரை குறித்து. நம்ம நித்தியத்தில் அவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தம்முடைய எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை வந்தடையும்படி காப்பாற்றுவார். இந்த பரமராஜ்யம் தான் இந்த என்னது? இப்போ இது ஆதி அனாதி தேவன். இந்த உலகத்தை நம்ம வச்சிருக்கிறேன், உலகத்தை எதுக்காக வச்சிருக்கிறாருன்னா நம்மளை பாதுகாக்க. இப்போ என்னுடைய கேரக்டர் நான் சொல்லியிருக்கேன், பைபிளை தூக்குற எண்டை. நீ என்றைக்கா பைபிளை பிடிச்சி பார்த்துருக்கியா? எங்கேயா டேபிளே இருக்கணும், பேருக்கு மருந்து கூட இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரூமில் பைபிள் இருக்குது. மா பிரதர் ஆலன் பால் 3வது குழந்தை டெலிவரிக்கு வந்திருக்கார். அப்போ அடுத்த நாள் நீ பார்க்க வச்சுருக்கார். அப்போ ஒரு பொண்ணு நைட்டில் உட்காந்து நைட் ஊற்றி பைபிளை வாசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறாரு சார், ஒரு வாலிப பொண்ணு நைட்டில் பைபிளை வாசிட்டு இருக்கான், அது காரணம் ஏதாவது இருக்கு. யார் எதனால் பைபிள் வாசிக்கிறேன்? இங்கே பைபிள் இருந்து நான் என் பைபிளுக்கு வர ஆரம்பிக்கேன், நைட்டில் கொஞ்சம் வாசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? அது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நம்மளை பாதுகாக்கிறார், அவருக்கு சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. சரி, நம்மளை கொண்டு வந்து சேர்க்கறது லாஸ்ட். சரி, இப்போ நம்மளும் அவரை இணைக்கிறார். எப்படி இணைக்கிறார்னு பார்க்குறேன். ரோமர் 6வது அதிகாரம் 4வது, ரோமர் 6:4. மரணத்திற்குள்ளாகும் அடக்கம் பண்ணப்பட்டோம். ஏமா இந்த வசனம் ஆண்டு பவுல் எதை பத்தி சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தாரா, அடக்கம் பண்ணப்பட்டாரா? அப்ப நம்மளையும் சேர்த்து அடக்கம் பண்ணிட்டோம். யார புரியுது உங்களுக்கு?
அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ண பட்டோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அன்னைக்கு தான் நான் இல்லையே பிரதமரை, ஆனால் பேர் எப்படி அடக்கம் பண்ண முன் குறிச்சிட்டார் எல்லாம் புரியுதா? நமக்கு தெரியாது, ஆனால் அன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு உதாரணம் புரியுது. நான் சுதந்திர போராட்டத்துக்கு நீங்கள் யாரெல்லாம் என்னெல்லாம் உழைச்சிங்க பார்த்ததே இல்லை, ஆனால் அனுபவிக்கிறீங்களா? சொல்லலாம்ல, ஐயா இன்னைக்கு நான் எதுவுமே வேலையே செய்யலை, எந்த வேலை போராடலை, கொடி தூக்கலை, உப்பு சத்தியாகிறதுக்கு நான் போகலை, அதனால் நான் அதை முடிச்சுட்டு தான் நான் எதை அனுபவிக்க போகிறேன் எல்லாம் அனுப்பிச்சுக்குவாங்க. அப்போ எனக்காக நீங்கள் திரும்ப யாரை கூப்பிட்டு வாங்க? எல்லாம் கரெக்ட், மகாத்மா காந்தி தேவை அதுதான் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. திரும்ப தேசத்துக்கு யார் வரணும்? வந்து நம்மளை அடிமையாக்கணும். நான் என்ன செய்வேன் தேவையா? அன்னைக்கு வாங்கும்போது யாருக்கும் சேர்த்து வாங்கியாச்சு, பின்புற சந்தையெல்லாம் சேர்த்து வாங்கிட்டார். இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இதை நம்புறீங்கன்னா இதே நம்ப, இது வந்து சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ரைட். இப்போ நான் வாசிக்கிறேன், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவம் எழுபதுல நாமும் புதிதான ஜீவனம் நடந்துக்கணும். அப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன், இப்போ இந்த உலகத்தில் நம்மளால் வச்சிருக்கிறோம், இது ஆதி அநாதி. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கும் போது எப்படி வாழணும் அப்படின்னா, புதிதான ஜீவனுள்ள நடக்கும். அப்படியே மரணத்திற்குள்ளான மரணத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம். 5. ஆதலால் ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் சாயில் இணைக்கப்பட்டு நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை இப்போ நான் உங்களுக்கு வசனம் காட்ட போகிறேன். இதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்கிறது பின்னாடி தியானிக்க போகிறோம். ஆனால் உலகத் தொட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஒரு விசேஷமான காரியம் உலகத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தி 25:34 இதான் கடைசி வசனம். மத்தியும் 25:34 வலது பக்கம் ரைட் சைட், உலகம் உண்டானது முதல். அப்போ உலகம் உண்டானதுக்கு முன்னாடி அனாதி தேவன் நமக்கு என்ன உண்டாருக்காரு? ராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்போ கிடைக்கும்? மனம் திரும்புங்கள். என்னைக்கு நீ மனம் திரும்புறீங்களோ அந்த ராஜ்யம் செய்து கெட்ட வந்துச்சு. ஆனால் நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு 2வது செக்ஷன், நம்ம அடுத்த வாரம் உலகத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம தியானிக்கிறோம். அனாதிங்கிற தேவனுடைய நாமத்தை காமிச்சிட்டேன், அந்த நாமத்துடைய வல்லமையை காமிச்சிட்டேன், ஆதி முதல் நமக்கு என்ன செய்து வைத்திருக்காரு நான் காமிச்சிட்டேன். இது நம்ம அடுத்த வாரம் தியானம். மகா இறக்கமும் கருவம் பிதாவே சொல்லிக்கிறோம் ஐயா, நீர் நல்லவர் ஐயா, எங்களை தெரிந்து கொண்டிருக்கையா, உலக தோட்டத்துக்கு முன்னே எங்களை தெரிந்து கொண்டு இம்மற்ற வழி நடத்தின எபனீஸ்வரே சொல்லிக்கிறோம் ஐயா. இந்த நாளுக்கு நன்றி, நேரத்துக்கு நன்றி, கிருபைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி. சிவ நாமத்தினாலே சிவங்கள் பிதாவே ஆமென்.